வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் ரவீந்திரன் குமரன், அட்மிட் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், உடல் பருமனை பற்றி, அதாவது ஒபிசிட்டியை பற்றிய ஃபேக்ட்ஸ், மித்ஸ் எல்லாத்தை பற்றியுமே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒபிசிட்டி என்றால் என்ன, அதாவது உடல் பருமன் என்றால் என்ன? இது வந்து இந்த கேள்விக்கு வந்து சிம்பிளான ஆன்சர் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நான் 100 கிலோவுக்கு மேலே இருந்தால் குண்டாக இருக்கிறேன். 100 கிலோன்றது ஒரு முக்கியமான நம்பரை யூஸ் பண்ணும், அதெல்லாம் தவறான கருத்துக்கள். உடல் பருமன் எனப்படுவது என்னவென்றால், ஒருவருடைய ஹைட், அதாவது நம்ம ஹைட்டை வந்து நம்மளால் வந்து நிர்ணயிக்க முடியாது. இட் இஸ் ஜெனட்டிக். அப்பா அம்மாவுடைய ஹைட்டை பேஸ் பண்ணியும், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட ஹைட்டை பேஸ் பண்ணி இருந்தால் நமக்கு ஹைட் வருது. இந்த ஹைட் வந்து இட்ஸ் அ ப்ரீ டிசைடட் திங், நம்மளால் மாற்றவே முடியாது. இந்த ஹைட்டுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கலாம்ன்றது தான் ஒருத்தருக்கு நிர்ணயப்படுத்த முடியும். அதை வச்சு தான் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா, ஓவர் வெயிட்டாக இருக்கிறார்களா, அன்ஹெல்த்தியாக ஒபீஸாக இருக்காங்களான்றதை பற்றி முடிவு பண்ணலாம். இந்த ஹைட்டுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும்ன்றதை வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலாவை வச்சு கணக்கு போடுவாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கணக்கு. பட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கணக்கு தெரிந்தவர்கள், இல்லாட்டி ஒரு கால்குலேட்டரில் அதை டக்குன்னு போட தெரிந்தவர்கள் வந்து 25க்கு உள்ள இருக்கணும். அதாவது 25 தான் அப்பர் லிமிட் ஆஃப் நார்மல் ஃபார் பாடி மாஸ் இண்டெக்ஸ். அந்த அப்பர் லிமிட் ஆஃப் நார்மலுக்கு உள்பக்கம் நம்ம இருக்கணும். அதை தாண்டினாலே நமக்கு ஓவர் வெயிட், ஒரு 30 நம்பரை தாண்டினால் ஒபிசிட்டி, 40 நம்பரை தாண்டினால் மிகவும் அதிகமான ஒபிசிட்டி, அதாவது வந்து மார்பிட் ஒபிசிட்டி, சிவியர் ஒபிசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ற கணக்கை தெரியாதவர்கள், இல்லாட்டி ஒரு ஈஸியான ஒரு சஜஷன் சொல்லுங்கள், இந்த ஈஸியான ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள் என்றால், நம்மளுடைய ஹைட்டை வந்து நம்ம வந்து சென்டிமீட்டரில் தெரியணும். இப்போ நான் வந்து 6 ஃபுட் அப்படின்னு வச்சுக்குவோம். 6 ஃபுட் என்றால் எத்தனை சென்டிமீட்டர்? 180 சென்டிமீட்டர். இந்த 180 சென்டிமீட்டரில் 100 மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யார் எவ்வளோ ஹைட் இருந்தால், நான் இப்போ 5 அடின்னு வைத்துக்கொள்வோம், நான் 150 சென்டிமீட்டர் இருக்கேன். 150 சென்டிமீட்டர் 100 மைனஸ் பண்ணால் 50 தான் நான் மேக்ஸிமம் வெயிட் இருக்கலாம். 50 கிலோகிராம்ஸ் நான் இருந்தேன் என்றால் என்னுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 25 இருக்கும். ஸோ நான் 25 தான் அப்பர் லிமிட் ஆஃப் நார்மல். ஸோ வந்து மேக்ஸிமம் நான் 50 தான் இருக்கலாம். ஸோ அதுக்கு குறைவாக ஒரு 10 கிலோ கூட இருக்கலாம். ஸோ 40 to 50 ஒரு 5 ஃபுட்டர், 5 அடி இருக்கக்கூடிய ஒரு நபர் 40 to 50 கிலோகிராம்ஸ் இருந்தால் தே ஆர் இன் த ஹெல்த்தி ரேஞ்ச். 50 தாண்டினாலே உடல் பருமனுடைய ஆரம்ப கட்டம், ஓவர் வெயிட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நம்பர். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஹைட்டுக்கு நான் கண்டிப்பாக இவ்வளோ வெயிட் இருக்கணுமா டாக்டர்? அப்படி ஒரு அவசியமே கிடையாது. அதுக்காக மேல் நரிஷ்டாக இருக்குது. மேல் நரிஷ்ன்றது நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப மெலிவாக இருப்பது தான். இப்போ நம்ம வந்து ஒரு 5 அடி நபருக்கு எப்போ மேல் நரிஷ்ட் ஆகிறாங்கன்னா, அவங்க 35 கிலோவுக்கு கீழே போனால் தான் மேல் நரிஷ்ட். ஸோ வந்து நான் சொன்ன ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா, 100 மைனஸ் பண்ணிடணும் சென்டிமீட்டர்லேருந்து, அதுதான் நம்ம மேக்ஸிமம். இன்னொரு ஒரு ஈஸியான யார்ட் ஸ்டிக், நம்ம யாருமே நம்ம கண்ணாடி முன்னால் நின்று நமக்கு ஒரு தொந்தி இருக்கிறது நமக்கு தெரிந்தால், ஒரு சைட் ப்ரொஃபைலில் கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே வி ஆர் ஓவர் வெயிட். தொந்தி இருக்கும் அனைவருமே அன்ஹெல்த்தி. இது வந்து ஒரு 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 ட்ரெண்டிங் விஷயமாகவே போகலாம். எனிபடி வித பாஞ்ச், டசன்ட் மேட்டர் ஆனா பெண்ணான்ற கணக்கே கிடையாது. எனக்கு தொந்தி இருக்குதா ஐ எம் அன்ஹெல்த்தி, எனக்கு தொந்தி இருக்குதா ஐ எம் ஓவர் வெயிட். ஸோ நம்ம இந்தியன் செட்டப்பில், ஒரு சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் செட்டப்பில் வந்து ஒரு 100 பேர் ஒரு ரூமில் இருந்தால் சாதாரண ஒரு 60 பேருக்காவது ஒரு தொந்தி இருக்கும். அந்த 60 பேருமே அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ நம்ம நினைக்கிறத விட நம்ம சொசைட்டியில் வந்து ஓவர் வெயிட் இஸ் எ ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, மேல் ஃபீமேலுக்கு வந்து வித்தியாசம் இருக்கா? மேல் ஃபீமேலுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெயிட்டில் வந்து எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், 5 அடி இருக்கிறாங்கன்னா 2 பேரும் ஒரே வெயிட் தான் இருக்கணும். வயசாக வெயிட் போடலாமா? கிடையாது. வயசாக ஆக அதே வெயிட்டில் தான் நம்ம இருக்கணும். வயசானால் வெயிட் போடுறதுன்றது நார்ம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பழக்கங்களில், இயல்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைப்போம் வயசாக ஆக, ஆனால் சாப்பாடை குறைக்க மாட்டோம். ஸோ அதன் காரணமாக நம்ம வெயிட் ஆட்டோமேட்டிக்காக போடுவோம். இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி திங். வயதானாலும் வெயிட் போடக்கூடாது. ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் போடலாம், எஸ் போட்டது ஆகணும், அது நார்மல் ஃபிசியாலஜி. ப்ரெக்னென்சி டைமில் வந்து அப் டு 7-8 கிலோஸ் வெயிட் கூடுறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். 10 கிலோவை தாண்டி வெயிட் போட்டாங்கனாலே தப்பு. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த வெயிட்டை டெலிவரி ஆகி ஒரு 6 மாதத்துக்குள்ள ஐடியலாக வந்து திருப்பி, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னால் என்ன வெயிட் இருந்தனோ, நான் 50 கிலோ இருந்தேனோ அதையும் 50 கிலோ வந்து விட வேண்டும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகும் போது 50 கிலோவிலிருந்து மேக்ஸிமம் 60 கிலோ வரைக்கும் போகலாம்.
அந்த 60 கிலோலேருந்து திருப்பி அடுத்த 6 மாதத்துக்கு டெலிவரி ஆன 6 மாதத்துக்குள்ளே திருப்பி அதையும் 50 கிலோவுக்கு வர வேண்டும். நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், ஒரு குழந்தை பிறந்துட்டு 2 குழந்தை பிறந்துட்டு அதனால் நான் வெயிட் போட்டேன்றது வந்து அக்செப்டபிள் ஆர்கியூமெண்ட் கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம யாரை பார்த்து கற்றுக்கணும்னா மற்ற விலங்குகளை பார்த்து கற்றுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து மேமல்ஸ், அதாவது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு ஜாதியை சேர்ந்தவர்கள். இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வேறு எந்த விலங்கை வேணாலும் பாருங்கள், எதுவுமே வந்து வயலில் இருக்கும்போது, அதாவது காட்டில் இருக்கும்போது எதுவுமே வெயிட் போடாது. நம்ம ஜூலையோ வீட்லேயோ அடைச்சி வச்சுருந்தோம், ஒரு நாய் வளர்க்குறோம், ஒரு பூனை வளர்க்குறோம், ஒரு ஜூவில் ஒரு சிங்கமோ புலியோ ஏதோ ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா அப்போ நம்ம வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு போடுவோம், போதுமான அளவுக்கு அதற்கு உடல் பயிற்சி இருக்காது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு நாய், ஸ்ட்ரே டாக் எடுத்துக்கோங்க, இட் இல் நெவர் புட் ஆன் வெயிட். யூ கோ டு எனி ஃபாரஸ்ட், எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஃபாரஸ்ட் வேணாலும் போய் பாருங்கள், எந்த ஒரு மிருகமும் குண்டாக இருக்காது. ஏன்னா வந்து அது தேவைக்கு தான் சாப்பிடும், தேவைக்கு அதிகமாக யூஸ்வலாக சாப்பிடவே சாப்பிடாது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு புலியாக இருக்கட்டும், ஒரு சிங்கமாக இருக்கட்டும், இறந்து ஒரு யானை கிடக்குன்றதுக்காக மொத்த யானை அது சாப்பிடவே சாப்பிடாது. அது தேவைக்கு சாப்பிட்டு வச்சுட்டு மீதியை விட்டுட்டு தான் போயிடும், இல்லாட்டி ஒழிச்சு வச்சு இன்னொரு நாள் சாப்பிட்லான்னு வைக்கமே ஒழிய அது அந்த நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்கணுன்ற எண்ணம் அதுக்கு அறவே இருக்காது. அது ஒவ்வொரு தரையும் வேட்டைக்கு போகும்போது நடந்து போய் ஓடி போய் தேடி எத்தனையோ நாட்கள் சில சமயங்களில் தேடிட்டுருக்கு, ஸோ அதுக்குள்ளே தேவையான வேலையை பண்ணிடும். சாப்பிடும் போது அளவாக சாப்பிடும், அதுதான் அதோடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அதோடைய வெயிட் கடைசி வரைக்கும் அதே தான் இருக்கும், எந்த காலகட்டத்திலையும் குண்டாகவும் ஆகாது, மெலிவாகவும் ஆகாது. மெலிவாகலாம், சாப்பாடு சரியாக கிடைக்காத டைமில் மெலிவாகலாம், பட் கண்டிப்பாக குண்டாகாது. ஸோ திஸ் இஸ் த கீ பாயிண்ட். நம்ம வந்து கல்யாணமான வெயிட் போட்ட தவறு, ப்ரெக்னெண்ட்டான வெயிட்டு போட்டேன் பிறகு குறைக்க முடியல தவறு, வயசாகிடுச்சு நான் வெயிட்டு போட்டேன் தவறு, எல்லாமே ராங் கான்செப்ட்ஸ். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதே வெயிட்டில் தான் இருக்க வேண்டும்.